அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்திருக்கக்கூடிய சிறப்பான இடம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா நகப்பாளையம் கிராமம். அந்த கிராமத்தை ஒட்டி காவிரி ஆறு ஓடிட்டுருக்கு. இந்த காவிரி ஆற்றின் கரையில் பார்த்திங்கன்னா அகத்தியர் தவம் பண்ணிய இடம் இருக்குது, அதாவது அகத்தியர் தவக்குன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் நாம் விசிட் பண்ணியிருக்கிறோம். இப்போது அந்த இடத்தோட ஒரு சில அழகான காட்சிகளை பார்த்துக்கிட்டே அதோட சிறப்பான தகவல்களையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போது காட்சிக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கைலாய மலையில் மிக சிறப்பாக திருமணம் நடைபெற்றது. இந்த திருமண வைபோகத்திற்கு அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் ரிஷிகளும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அனைவரும் ஒரே திசையில் கூடினதால் தென்திசை பகுதி உயர்ந்தும் வடதிசை பகுதி, அதாவது கைலாய மலை உள்ள வடதிசை பகுதி தாழ்ந்தும் காணப்பட்டது. இதனால் அனைவருக்கும் பயம் ஏற்பட்டது. ஆனால் சிவபெருமான் யாரும் பயப்பட தேவையில்லை, அனைவரும் ஒரே இடத்துல கூடினதால தென்திசை உயர்ந்தும் வடதிசை தாழ்ந்தும் இருக்கிறது. இதில் நம்மில் யாரோ ஒருவர் தென்திசை நோக்கி பயணம் சென்றால் அந்த தென்திசை மீண்டும் சமநிலை அடைந்துவிடும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். யார் அந்த நபர், நம்மில் சக்தி வாய்ந்த அந்த நபர் யார் அப்படின்னு அனைவரும் யோசிக்கிறாங்க. மீண்டும் சிவபெருமான் குறுக்கிட்டு அந்த நபர் தமிழ் புலமை வாய்ந்த அகத்திய முனிவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம், பல கோடி பேர் ஒரு திசையில் இருக்க அகத்திய முனிவர் மட்டும் தென்திசை நோக்கி சென்றால் மீண்டும் சமநிலை அடைந்து விடுமா, அகத்திய முனிவருக்கு அவ்வளவு ஒரு சக்தி உள்ளதா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதை உணர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அகத்திய முனிவரை தென்திசை நோக்கி பயணம் செல்ல சிவபெருமான் கட்டளையிடுகிறார். அதன்படி அகத்திய முனிவரும் பயணத்தை தொடங்குறாரு. அப்படி தொடங்கும் போது தமிழகத்து வழியாக அவர் போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும்போது பொன்னி நதி என்பவள் அகத்தியரை மதிக்காமல் ஏளனமாக பேசிவிடுகிறாள். இதில் ஆத்திரம் அடைந்த அகத்திய முனிவர் பொன்னி நதியை வந்து தன்னுடைய கமண்டலத்தில் அடைச்சி வச்சிடுறாரு. இதனால் அருகில் இருந்த நான்கு தோழிகள், அதாவது பொன்னி நதியோட நான்கு தோழிகள் பவானி, கோதாவரி, பெண்ணை, புரணி ஆகிய நால்வரும் வந்து இதை இந்த சம்பவத்தை வந்து நாரத முனிவரிடம் வந்து முறையிடுறாங்க. நாரத முனிவரோ விநாயகப் பெருமானை தஞ்சம் அடைய சொல்கிறாரு. உடனே அந்த நால்வரும் விநாயகப் பெருமானை சந்தித்து நடந்த நிகழ்வுகள் தெரியப்படுத்துகிறாங்க. உடனே விநாயகப் பெருமான் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காக்கை வடிவம் எடுத்து அகத்திய முனிவர் இருக்கிற இடத்த நோக்கி செல்கிறாரு. அப்போது அகத்திய முனிவர் வந்து தவம் பண்ணிட்டுருக்காரு, ஒரு பாறையில் அமர்ந்து தவம் பண்ணிட்டுருக்காரு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கமண்டலம் வச்சிருக்கு. அந்த கமண்டலத்தை காக்கை வடிவில் வந்த பிள்ளையார் வந்து விநாயகர் வந்து அந்த கமண்டலத்தை கவிழ்த்து விடுறாரு. அப்படி கவிழ்த்து விடும்போது அதில் அடைத்து வைக்கப்பட்ட பொன்னி நதியானவள் மீண்டும் பாய்ந்து ஓடியதாகவும் அதன் பிறகு அது காவிரி நதி என போற்றப்பட்டதாகவும் புராணங்களை நம்ம படிச்சிருப்போம். அப்படி நடந்த அந்த சம்பவம், அதாவது அகத்தியர் தவம் பண்ணிய இடமும் காக்கை வடிவில் வந்த விநாயகர் கமண்டலத்தை கவிழ்த்து விட்ட இடமும் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம காட்சிக்குள்ளே போகலாம். இந்த அகத்தியர் தவக்குன்றில் ஒரு அபூர்வ ஸ்ரீ சக்கரம் இருக்குது. இந்த ஸ்ரீ சக்கரத்தில் வந்து அமர்ந்து ஒரு 5 அல்லது 10 நிமிடம் தவம் பண்ணிங்க அப்படின்னா மனசும் சரி வாழ்க்கையும் சரி ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் வந்து அதை அனுபவ ரீதியாக பார்த்துருக்கேன். கண்டிப்பாக மனசு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த சக்கரத்தில் ஒரு 5 நிமிடம் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு போங்க. நிச்சயம் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக வாங்க. ஓகேவா? இப்போது அந்த அபூர்வ சக்கரத்தோட காட்சிகளையும் இப்போ நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த தவக்குன்றிலிருந்து ஆற்றின் மறுகரையில் பார்த்திங்கன்னா, அதாவது கொஞ்சம் தள்ளி தென்மேற்கு மூலையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் கண்ணுக்கு தெரியக்கூடிய தொலைவில் தான் பிரசித்தி பெற்ற ஸ்தலம், மும்மூர்த்திகள் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயமும் தெரியும். ஸோ அதை இங்கிருந்து பார்க்குறதே ஒரு அற்புத காட்சி தான். அந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னா இங்கிருந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதையும் பாலமும் கிடையாது. படகு வழியாக போகிறதா இருந்தால் நம்ம போகலாம். பாதை வழியாக போகணும் அப்படின்னா
ரொம்ப தூரம் போய், அதாவது கரூர் போய் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கிருந்து அந்த ஆலயத்தோட தரிசனம் கிடைக்கிறதே மிகவும் சிறப்பு. இப்போது அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் அகத்தியர் தவக்குன்று இருக்குது. அதாவது காக்கை வந்து அந்த கமண்டலத்தை வந்து கவிழ்த்து விட்ட இடம் இருக்குது. அந்த பாறைக்கு நேர் கீழே பார்த்தீங்கன்னா சப்த கன்னிமார்கள் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறதா இன்னை வரைக்கும் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு குகையும் இருக்குது. அந்த குகைக்கு போகணும்னா தைரியம் உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு தங்க மீன் நீந்திக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. உண்மையாலுமே கேட்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. முடிந்தால் ஒரு முறை இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க, கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். இந்த அகத்தியர் தவக்குன்றோட சிறப்புகளை தெரியணும் அப்படின்னா, மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரியா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. பதிவுகளை பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவுகள் உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஆல் மோட செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான சுவாரஸ்யமான தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் சகோதரன் ஜெகதீஸ்வரன். வாழ்க வளர்க தமிழ்.